கோலி டாக் கோலிவுட் நியூஸ். 2015 ஆறு படங்கள்ல நடிக்கும் சமந்தா. நடிகை சமந்தாவுக்கு கத்தி படம் தமிழ்ல ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சு வெளிவந்த மாஸ்கோவின் காவரி, பானா காத்தாடி, நீதானே என் பொன் வசந்தம் ஆகிய படங்கள் தோல்வி அடைஞ்சது. தெலுங்குல வினை தாண்டி வருவாயா படத்தின் ரீமேக்ல நடிச்சவங்களுக்கு அதுக்கு பின்னாடி அங்க வெளிவந்த பல படங்கள் வெற்றி படங்களா அமைஞ்சு முன்னணி நடிகைகள்ல ஒருத்தரா மாறினாங்க. ஆனாலும் தமிழ்ல சரியான வாய்ப்புகள் கிடைக்காம இருந்தாங்க. அதை கத்தி படம் மாத்தி அமைச்சிச்சு. இப்போ விக்ரமோட 10 என்றதுக்குள்ள படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு விரைவில் முடிவடைய இருக்கு. அடுத்து தனுஷோட புதிய படம் ஒன்றுல நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காங்க. இந்த ஆண்டு தமிழ்ல 3 படங்கள்லயும் தெலுங்குல 3 படங்கள்லயும் நடிக்க போறேன்னு சமந்தா தெரிவிச்சிருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி ரசிகர்களோட ட்விட்டர்ல சாட் செஞ்சப்போ அவங்க இந்த தகவலை குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அவங்களுடைய திருமணத்தை பத்தி ஒரு ரசிகர் கேட்டப்போ அந்த சாப்டர் முடிவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. சித்தார்த் சமந்தா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டதா சில வாரங்களுக்கு முன்னாடி தான் செய்திகள் பரபரப்பா வெளியாச்சு. அதோடு பெங்களூர் டேஸ் படத்தோட ரீமேக்லயும் தான் நடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல சித்தார்த் சமந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போறதா முன்னாடி செய்திகள் வெளியாக இருந்துச்சு. சமந்தா தொடர்ந்து தமிழ்ல அதிக கவனம் செலுத்த போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அஜித்தோட அடுத்த படத்துல அவருக்கு ஜோடியா நடிக்க சமந்தா ஆர்வமா இருக்காங்கன்னு தகவல்கள் வெளியாக இருக்கு. சமந்தா சொல்லியிருக்கோம் 3 படங்கள்ல இந்த படமும் ஒன்னான்றது இனிமேல தான் தெரிய வரும்.